அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, நீயே உனக்கு என்றும் நிகரானவன். உண்மையான வார்த்தை. அதாவது எப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்குது சார். திறமை இல்லாமல் கடவுள் யாரையுமே படைக்கிற அது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தரை போல் இன்னொருத்தர் செயல்படவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை என்று இருக்கிற மாதிரி தான் இறைவன் படைத்திருக்கிறார். ஆக நல்லா இருக்கிறவங்க பரவாயில்ல, கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்க என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு விரக்தியோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ வச்சுக்காதீங்க. இப்பொழுது இருக்கிற கஷ்டமான சூழல் மாறக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இப்போ பருவகால மாற்றங்களே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் மழை காலம், கொஞ்ச கால் வெயில் காலம், கொஞ்ச கால் காத்தடி காலம், கொஞ்ச நாள் குளிர்காலம் அப்படின்னு நாலு பருவமாக இருக்குது. வருஷத்துக்கு 12 மாதம்னாலும் நாலு பருவங்கள் 3 மாதங்களை வருது. அப்போது பருவ காலங்களே நிறைய இல்லை. அப்போ மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிலையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படுறீங்க. தயவுசெய்து ஒருபோதும் வருத்தமோ வேதனையோ துக்கமோ படாதீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் மாறப்போகிறது. முன்னாடி தான் வந்து எந்த விதமான தகவல் தொடர்பு எதுவுமே கிடையாது. எந்த விதமான பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா ரொம்ப சிரமப்படணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எந்த விஷயம் வேணும்னாலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து மக்கள் தகவல் தொடர்பில் கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. எல்லா விஷயம் நமக்கு கிடைக்கிது. அப்போது ஒரு கஷ்டமான சூழல் இருந்தால் அந்த சூழலை எப்படி நம்ம கடந்து வரணும், அதுக்கு நம்மளை எப்படி அப்டேட் பண்ணிக்கணும், நமக்கு என்ன திறமை இருக்குது, என்ன இல்லை, எதனால் நம்ம லாக் ஆகியிருக்கோம், இந்த லாக்கை உடச்சிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் உண்டு. அப்போது எந்த ஒரு மனிதனுமே இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலை நினைத்து வருந்தாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். கடவுள் உங்களை அப்படித்தான் படைத்திருக்கிறார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். உங்களை ஃபிட் பண்ணுறதுக்கு உன்னால் முடியவே முடியாது, அது உங்களால் தான் முடியும். அந்த அளவுக்கு சாத்தியக்கூறு வச்சு தான் கடவுள் எல்லா உயிரையுமே படைக்கிறார். கடவுள் யார்ட்டையுமே வந்து பாரபட்சம் காட்டுவதில்லை. எப்பொழுதுமே எல்லாரும் அவருடைய குழந்தைய தான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன திறமையை வச்சா அவன் ஜெயிப்பான் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வச்சுருக்காரு. அப்போ உங்களுக்குள்ளே உள்ள அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்து அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணால் நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகளை கண்டறிந்து விட்டால் உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இதற்கு ஜாதக ரீதியான காரணங்களும் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறுப்பதற்கில்லை. ஆக இந்த ஜாதகம் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டப்படாதீங்க. இறைவன் நீங்கள் கடவுளுக்கு வந்து கடவுள் பக்தி காட்டுறவங்களும் குழந்தை தான், கடவுள் பக்தி காட்டாதவங்களும் குழந்தை தான். கடவுள் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். அப்போ உங்களை ஜெயிப்பதற்கு உங்களால் மட்டுமே முடியும். நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் வென்று விடுவீர்கள். நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் காலம் மாறும். கலங்காதீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.